ஓம் சாந்தி. 10/12/2020. இந்த உலகத்தில் பண்ணுற எந்த தானமே வந்து இந்த அழியாத ஞான ரத்னங்களின் தானத்துக்கு வந்து ஈடு இணையே ஆகாது. அதனால தான் இதை வந்து மகா தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தானத்தினால தான் நமக்கு வந்து ராஜ்ய பலன் வந்து கிடைக்குது. இதனால் வந்து நம்ம மகா தானியாக வந்து ஆகிறோம். மற்ற எல்லா தான தர்மமும் செஞ்சாலுமே வந்து அது இந்த கலியுகத்தில் தான் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இப்போ நம்ம பணமாகவோ இல்லை பொருளாவோ வந்து ஏழை எளியவங்களுக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து இந்த கலியுகத்தில் தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த ஞான ரத்னங்களோட தானம் செஞ்சோம் அப்படின்னா இது வந்து சொர்க்கத்தில் போய் நம்ம ராஜ்ய பதவி அடைய போகிறோம். எந்த குழந்தைகளுக்கு வந்து தேவையில் ஆர்வம் இருக்குதோ அவங்களோட முக்கியமான அடையாளம் எப்படி இருக்கும், அவங்க வந்து இந்த பழைய உலகின் சூழ்நிலைகளிலிருந்து முற்றிலுமே வந்து நன்றாக இருப்பாங்க. இந்த பழைய உலகத்தோட எந்த சூழ்நிலையிலையுமே வந்து அவங்க மாட்டிக்க மாட்டாங்க. புதிய உலகில் இருக்கிற சூழ்நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக நன்றாக தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு எதில் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா இவன் எல்லாருக்கும் சேவை செஞ்சு எல்லார்த்தையும் வந்து தனக்கு சமமாக மாற்றணும், நம்ம எப்படி அப்பா குழந்தையாகி இருக்கோ அந்த மாதிரி எல்லார்த்தையும் மாற்றணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க மகிழ்ச்சி இருக்குது. அவங்க வந்து படிக்கிறதுலேயும் படிக்க வைக்கிறதுலேயும் தான் ஓய்வை பெறுவாங்க. இப்போ சங்கம யுகத்தில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அப்பாவோட படிப்பை படிக்கிறது, மற்றவங்களை இதை படிக்க வைக்கிறது. இதில் தான் நம்ம முழு வாழ்க்கையுமே இருக்குது. அதை வந்து அந்த குழந்தைங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. புரிய வைத்து வைத்து தொண்டை வலித்தாலும் கூட மகிழ்ச்சியில் தான் இருப்பாங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டோம், இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம், நமக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா யாரோட சொத்துமே வந்து தேவைப்படாது. மற்றவங்க சொத்துக்கு பின்னால் வந்து போய் தன்னோட நேரத்தை இழக்க மாட்டாங்க. இந்த சொத்துன்னு எடுத்துக்கலாம், மற்ற எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த வீண் விஷயம் தேவையில்லாத கலியுக விஷயத்துக்கு பின்னால் போயுமே அவங்களோட நேரத்தை இழக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் வந்து அதை பயனுள்ளதாக தான் வச்சுக்கணும். அவங்களோட பற்று வந்து நாலாபுறங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கு. எந்த பக்கம் பற்று இருக்காது, எப்படி போனாலும் சேவை செய்யலாம், அந்தளவுக்கு விலகியவராக இருப்பாங்க. அவங்க வந்து தந்தைக்கு சமமாக பிறரை முன்னேற்றுபவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சேவையை தவிர வேறு எதுவுமே இனிமையாக இருக்காது. இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு இனிமையாக இருக்காது. இப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்ம இருக்கணும். எந்த குழந்தை சேவை ஆர்வமாக செய்யுதோ அந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தையாக இருக்குது. அதனால் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே நம்ம பண்ணணும். இப்போ நம்ம புத்தி வந்து தங்க புத்தியாக மாறணும். நம்ம சதோபிரதான உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம மாறணும். மாயா வந்து நினைவில் நிறையா தடைகளை பண்ணு, அதையெல்லாம் மீறி வந்து நம்ம முயற்சி செய்யணும். அங்கே வந்து தூய்மை, அமைதி, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே வந்து இருக்குது. நம்ம விடியல் காலையில் வந்து விழிக்கும் போது உடன் லட்சுமி நாராயணன் சித்திரத்தை எடுத்துக்கணும். நம்ம எந்திரிச்சது அதை பார்க்குறப்பவுமே வந்து பார்த்தா நமக்கு இந்த பழைய உலகத்தோட எண்ணங்கள் வராது, இந்த லட்சுமி நாராயணனாக நம்ம ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும்.
அதை வச்சுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு இந்த சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம பக்காவாக ஆயிருவோம். நல்ல முடிஞ்சளவு நம்ம ஒளிப்புள்ளியோ இல்லை லட்சுமி நாராயணன் ஏதோ ஒன்று வந்து நம்ம வச்சுருக்கணும். இப்போ கையில் படமாக நம்மளால் வைக்க முடியல, ஏன்னா நம்ம வீட்டில் எதிர்ப்பு எல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம ஆத்மாலேயே வச்சுக்கலாம். நம்ம ஆத்ம ரீதியான நினைவே வந்து நமக்கு விடியற் காலையில் எந்திரிக்கிறப்போ தூங்குறப்போ எல்லா நேரம் வந்து அவர் நினைவிலேயே இருக்கணும். இப்படி வந்து யுக்தியாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து பிராமணராக ஆகிட்டோம்னா நம்ம ஜீவன் முக்தி கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். இப்போ பாபாவோட குழந்தையாகி பிறகு வந்து அவங்கள விட்டுட்டு போகிற குழந்தைகளுக்கும் நிச்சயமாக ஜீவன் முக்தி கிடைக்குது. ஆனால் பதவி குறைந்ததாக இருக்கும். நம்ம லட்சுமி நாராயணன் பதவி அடைகிறோம் அப்படின்னா விட்டுட்டு போகிற குழந்தைகளோட பதவி வந்து குறைவாக இருக்குது. அப்பா வந்து நமக்கு அழிவற்ற ஞானம் கொடுக்கிறார், அதை வந்து ஒரு பொழுதும் நம்ம விடக்கூடாது. இந்த ஞானம் வந்து எப்பவுமே அழியாதது, அதனால் இதுக்கு அதிக மதிப்பு கொடுக்கணும். இந்த மகிழ்ச்சியில் வந்து மத்தளம் முழங்க வேண்டும். நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த அப்பாவோட ஞானம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. இப்போ வெளியுலகிலெல்லாம் எப்படி அமைதி கிடைக்காம கதறிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் ஐயோ ஐயோ அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் ஆஹா ஆஹா அப்படின்னு இருக்கணும். ஆஹா பாபா கிடைச்சிட்டாரு நமக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியில் நம்ம இருக்கணும். எந்த அளவு வந்து இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் நிலைச்சிருக்கக்கூடிய குகையில் நம்ம இருக்கிறோமோ அந்தளவு உலகின் சுற்றுச்சூழலிலிருந்து நம்ம கடந்து போயிடலாம். ஆத்மாங்கிற நினைவிலேயே தான் நம்ம இருக்கணும். இந்த உடலுங்கிறது நமக்கு வரவே கூடாது, அந்த நினைவு எண்ணத்தளவில் கூட வரக்கூடாது. நம்ம காரிய செய்யறதுக்கு பயன்படுத்துகிற அவ்வளவுதான். இந்த உடல் வந்து நம்ம இல்லை, நம்ம வந்து அழியாத ஆத்மா, இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னாவே வந்து நம்ம எல்லா பிரச்சனையிலும் ஈஸியாக கடந்துடலாம். உள்நோக்குத்தன்மையின் குகையும் இருந்தது அப்படின்னா அனைத்திலிருந்தும் நம்ம விடுபட்டவராகவும் அப்பாவுக்கு அன்பானவராகவும் ஆயிடலாம். மேலும் வந்து பார்த்தா அப்பாவுக்கு அன்பானவங்க வந்து இயல்பாகவே எல்லாருக்கிட்டிருந்து விலகி இருப்பாங்க. அப்பா கூட அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா அதிக நேரம் அவருக்கூடையே நமக்கு போயிடும் நம்ம நினைவுகள் எல்லாமே. அப்போ வந்து பார்த்தா மற்றவங்களோட நினைவிலையோ வீண் விஷயங்கள்லையோ நம்ம மாட்டிக்க மாட்டோம். நம்ம முயற்சிங்கிறது வந்து நமக்கு விதையாகுது, சாதனம் வந்து அதன் விஸ்தாரமாகுது. விஸ்தாரத்தில் வந்து சாதனையை மறைத்து விடக்கூடாது நம்ம. ஓம் சாந்தி.